உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடும் பழக்கம் உண்டா? கிரிக்கெட்டிலே கூகுளி என்று ஒன்று உண்டு. குறி ஒன்றாக இருக்கும், திசை வேறாக இருக்கும். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீங்கள் முதல் பந்திலேயே என்னை அவுட்டாக்க நினைக்கிறீர்கள். குடும்பத்தாருக்கு உங்களிடம் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகவும் இயல்பான ஒரு விஷயம்தான். அதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் எதிர்பார்ப்புகளை சமூக அந்தஸ்தின் காரணமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்போது அது கவலை அளிக்கக்கூடிய விஷயம்தான். அவர்களுடைய சமூக அந்தஸ்து அது மிக பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. அவர்கள் மனங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், சமூகத்திலே அவர்கள் கலந்து பழகும் போது பிள்ளைகளை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவது? பிள்ளைகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார்களா? அப்படி என்றால் அவர்களை பற்றி என்ன, எப்படி பேசுவது? அதே போல சில வேளைகளில் தாய் தந்தையருக்கு உங்களுடைய திறமைகள் பற்றி தெரிந்த பிறகும் கூட தங்களுடைய சமூக அந்தஸ்து காரணமாக தங்கள் அக்கம் பக்கத்தில் அருகாமையில் இருக்கும் சமூகத்திலோ அல்லது ஏதோ ஒரு சங்கத்திற்கோ செல்லும் பொழுது, எங்கோ படித்துறையிலே துணியை துவைக்க செல்லும் பொழுது அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை பற்றி இயல்பாகவே பேச்சு வருவது சகஜம்தான். அப்போது அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினாலே வெளியே தங்களுடைய பிள்ளைகளை பற்றி மிக உயர்வாக, கூடுதலாக, மிகையாக சொல்லி வைக்கிறார்கள். அதையே அவர்கள் மெல்ல 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 தங்களுக்குள்ளே ஆழமாக கொண்டு சென்றும் விடுகிறார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு வந்த பிறகும் கூட அதே எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். மேலும் சமூக வாழ்க்கையிலே இது மிகவும் இயல்பான விஷயமாக மாறி போயிருக்கிறது. அடுத்தபடியாக, நீங்கள் நன்றாக செயல்பட்டாலும் கூட அப்போதும் கூட அனைவரும் உங்களிடத்திலே புதிய எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டிருப்பார். நாங்கள் அரசியலிலே இருக்கிறோம், நாங்கள் எத்தனை தேர்தல்களை ஜெயித்தாலும் கூட நாங்கள் தோற்கவே கூடாது என்ற வகையிலான ஒரு அழுத்தம் எங்கள் மீது ஏற்படுத்தப்படும். 200 வென்றால் ஏன் 250 வெல்லவில்லை என்பார்கள்? 250 வென்றால் ஏன் 300 வெல்லவில்லை என்பார்கள்? 300 வென்றால் ஏன் 350 வெல்லவில்லை என்பார்கள்? நாலா புறங்களிலும் அழுத்தம் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம், இந்த அழுத்தங்களிலே நாம் அழுந்தி போக வேண்டுமா சொல்லுங்கள். ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். அதாவது நாள் முழுக்க உங்களிடம் என்ன சொல்லப்பட்டு வருகிறது? நீங்கள் நாள் முழுக்க எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதை நினைத்தா உங்கள் நேரத்தை வீணடிக்க போகிறீர்கள்? அல்லது உங்களுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீர்களா? உங்கள் திறமை, உங்கள் முதன்மை, உங்களுக்கான தேவை, உங்களுடைய நோக்கங்கள், ஒவ்வொரு எதிர்பார்ப்பையும் இவற்றோடு நீங்கள் இணைத்து பாருங்கள். நீங்கள் எப்போதாவது கிரிக்கெட் மேட்ச் பார்க்க சென்றிருக்கலாம். அப்போது நீங்களே கவனித்திருக்கலாம், அங்கே சில பேட்ஸ்மேன் விளையாடுவதற்காக மைதானத்திற்குள்ளே வருவார்கள். அப்போது ஸ்டேடியம் முழுவதும், அரங்கத்திலே ஆயிரக்கணக்கான பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் கூப்பாடு போட்டு கத்த தொடங்குவார்கள், 4, 4, 6. இந்த விளையாட்டு வீரர் பார்வையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப 4ஐயும் 6ஐயும் அடிப்பார் சொல்லுங்கள். அப்படி ஏதாவது விளையாட்டு வீரர் செய்வாரா சொல்லுங்கள். கத்திக்கொண்டிருக்கட்டும், எத்தனை வேண்டுமானாலும் கத்திக்கொண்டிருக்கட்டும். அந்த வீரருடைய கவனம் அவரை நோக்கி வீசி எறியப்படும் பந்தின் மீதே இருக்கும். பந்து வீச்சாளரின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையே கவனித்துக் கொண்டிருப்பார். எப்படிப்பட்ட பந்தோ அதற்கேற்பவே அவர் விளையாடுவார். பார்வையாளர்கள் கத்துவதற்காக அவர் தன் ஆட்டத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். கவனம் செலுத்தி விளையாடுவார். அப்படியே நீங்களும் உங்களுடைய செயல்பாடுகளிலே ஃபோக்கஸ்டாக இருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் ஏற்படுத்தும் அழுத்தம், அதனால் ஏற்படும் நெருக்கடி, இதனை எப்போதாவது ஒரு வேளை நீங்கள் கண்டிப்பாக முறியடிப்பீர்கள். அவை ஏற்படுத்தும் சங்கடங்களிலிருந்து வெளியேறுவீர்கள். ஆகையால் நான் உங்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், அதாவது நீங்கள் அழுத்தங்கள் ஏற்படுத்தும் அழுத்தங்களிலிருந்து வெளியே வாருங்கள். ஆம், சில நேரங்களிலே அழுத்தத்தை அலசி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அவை பற்றி உங்கள் மனதிலே தவறான எடை போட்டிருக்கலாம் இல்லையா? உங்களிடம் திறமை நிறைய இருக்கிறது,
ஆனால் சில வேளைகளில் நீங்களே கூட தற்காப்பு மனோநிலையில், புதியதாக எதையும் செய்யாமல் இருக்கும் மனோநிலையில் இருப்பீர்கள் என்றால், அந்த நிலையில் எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய பலங்களாக உருவெடுக்கலாம், பெரிய ஆற்றல்களாக உருமாறலாம். அந்த வகையில் எதிர்பார்ப்புகள், தாய் தந்தையர் என்ன செய்ய வேண்டும் முன்பே சொல்லிவிட்டேன், சமூகம் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்களை பெற்றோர்கள் தங்களுக்குள்ளே சுமக்கக்கூடாது, குழந்தைகள் மீதும் சுமத்தக்கூடாது. ஆனால் பிள்ளைகள் தங்கள் திறமைகளை கொண்டு தங்களை குறைவாகவும் கண்டிப்பாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் நான் உறுதியாக நம்புகிறேன், இந்த எதிர்பார்ப்புகள் என்ற பிரச்சனைகளை நீங்கள் மிக எளிதாக எதிர்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.